What is this? Polish, yellow polish, put me. Ya Munjan Terino, at least ya Missan Terino. Ya pair a Kalanga Potter can any polish Sariapolla. Yillingle, Sariatanangle Potter. Father Bell Bessarney, why Terakura? Murigate, Murigate. Nonsense. In the Singamutopatin Alava on the tree. Turn you to Selama. Why turn the peasant day? Why turn the titivin glare? The guy upon Muri Derbia. Apopa, a more than you terracan, Terimilla. Terra. Sariga. Why are you the mother of my terracry? Masson and the palace, what? What? She, Minga Ramba Mousanga, Nan Enders and John Corus or Ligitar Green. Hey, Kayadri. Kayadri Kaya. Duty first, family next. Bloody country wife. பாத்து பக்கிரி கையோட புட்டுட்டு வந்தற போது இதுக்கு முன்னால என்ன ரயிலுக்கு தண்டவாளம் மாத்தி விட்டுட்டு இருந்தியா கால் என்ன கலப்ப மாதிரி வளைஞ்சிட்டு இருக்கு உன்னை எப்படி போலீஸ் கடத்திட்டாங்க நான் வேலை சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஆச்சு எப்படி திருடன பிடிக்க போறேன் நான் கொஞ்ச தூரம் அவனை துரத்துறேன் அவன் கொஞ்ச தூரம் என்ன துரத்துறான் முடிவே என்னாச்சு பெரிய கல்ல தூக்கி என் கால்ல போட்டான் அட பாவி தப்பு பண்ணிட்டானே என்ன அவன் கல்ல தூக்கி உன் கால்ல போட்டுருக்க கூடாது உன் தலையில போட்டிருந்தானா அன்னை கூட அந்த ஸ்டேஷன்ல புடிச்ச சனியே ஒளிஞ்சிருக்கும் கேட்டயா ஆனா ஒண்ணு பக்கிரி உலகத்திலேயே இந்த மாதிரி கால் ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் இருக்கு யாரா இருக்கு ஒண்ணு உனக்கு இருக்கு என்ன ஒண்ணு கழுதுக்கு இருக்கு சார் அம்மா அப்புறம் போங்க சார் யார் உங்க அம்மாவா இல்ல இன்ஸ்பெக்டர் அம்மா எப்படி இருக்காங்க கோமா இருக்காங்க ஓ கோமா இருக்காங்க ஸ்டேஷன் நீங்க இருக்கு நான் பின்வழியா சுத்தி போலாம்னு நினைச்சேன் ரெண்டு ஏடு காரோ இங்க தமிழே தகராறு இதுல தெலுங்கு வேறயா இப்போ டைம் ஏமி தெலுசா உனக்கு தெரியாதா கண்ணாடி வேற பெருசா போட்டுருக்கே மீர் பணிக்கு வச்சாரா இல்ல போஜனத்துக்கு வச்சாரா ஆமா இது மதுரை முனியாண்டி விலாசி பாய் குருசியா சாப்பிட்டு போலான்னு வந்தேன் ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் லேட்டா வந்துட்டேன் அவன் ஸ்டேஷனுக்கே வர்றது இல்ல அது உன் கண்ணுக்கு தெரியாதா சரி சரி லோப்ல அம்மா கூப்பிடுறாங்க போ குஷ்மி மே ஐ கமிங் பக்கத்துல வாயா என்னமே இவ்வளவு லேட் சாரி மேடம் சைக்கிள்ல இருக்கிற டயர்ல இருக்கிற டியூப்ல இருக்கிற காத்து வெளிய வந்துருச்சு அதான் லேட் ஆயிடுச்சு என்னமே இது இது பட்டன் உங்களுக்கு தெரியாதா பட்டன் ஒழுங்கா போடு மேன் என்ன பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்ல உங்களை பத்தி தினம் நான் நல்லா பாத்துட்டு தான் இருக்கேன் டியூட்டில நான் ரொம்ப கரெக்டா இருப்பேன் நிறைய பேத்த தண்ணில காட்டுக்கு மாத்தி இருக்கேன் தெரிஞ்சுக்க என்ன மாத்த முடியாது நான் உன் புருஷன் ஏ குருவி குருவி ஷோ டியூட்டி ஃபர்ஸ்ட் ஃபேமிலி நெக்ஸ்ட் கோ மேன் டிபேட்ஸா நீ வீட்டுக்கு வாடி அம்மாள் நீங்களாவது இறக்கப்பட்டு உங்க வண்டியில ஏத்திட்டு வரீங்க இதுல என்னங்க இருக்கு அம்மா இத நான் மறக்கவே மாட்டம்மா பத் இந்தங்கம்மா ஒரு நிமிஷம் இருங்க இத வந்தறேன் என்ன ஏட்டையா Dress கூட கலட்டாம வெளிய நிக்கிறீங்க வீட்டுக்கு காவலா கடல்ல இருந்து ஒரு நொண்டிக்கால் நீர் யான தப்பிச்சு ஊருக்குள்ள ஓடியாந்துருச்சான் அது வீட்டுக்குள்ள பூந்திர கூடாதுன்னு நான் காவலுக்கு நிக்கிறேன் அப்படியே ஏட்டையா நிக்கறதா நிக்கிறீங்க அப்படியே நம்ம வீட்டு கொஞ்சம் காவலா இருங்க டேய் வீட்டுக்கு போடா இந்தாங்க குழம்பு ரொம்ப தேங்க்ஸ்மா நாளைக்கு டேஷனுக்கு போம்போது அப்படியே நம்மள கொஞ்சம் லிஃப்ட் கொடுங்க சரி செருப்பு பிஞ்சு போயிரும் ஏங்க வெளியில நின்னுகிட்டு இது ஸ்டேஷன் இல்ல நம்ம வீடு உள்ள வாங்க எஸ்கியூஸ் மீ மேடம் எஸ் நீங்க உள்ள போய் யூனிஃபார்ம் மாத்திட்டுங்க உங்க கிட்ட நான் பர்சனலா கொஞ்சம் பேசணும் ஜஸ்ட் a minute இந்த வரேன் நான் என்னங்க ஏய் உட்காராத நில்லு
நாங்க டியூட்டில சின்சியர் இல்லையா? ஏதோ அவசரத்துல ரெண்டு பட்டன் போடாம வந்ததுக்கு எங்களை நீங்க தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்பிடுவீங்களா? அது என் கடமைங்க. எது புருஷனை தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்புறது உங்க கடமை. பெரிய கைகை பரம்பரை. உங்க பரம்பரை பத்தி எங்களுக்கு தெரியாதாக்கும். எடுத்து விட்டா நாரிடும். எங்க பரம்பரையே போலீஸ் பரம்பரை. எங்க அப்பன் போலீஸ், எங்க தாத்தா போலீஸ், எங்க தாத்தாவுக்கு தாத்தா போலீஸ். உங்க அப்ப குதிரை வண்டி ஓட்டுறவ, தெருவில் இட்லி சுட்டு விக்கிறவா. ஏதோ போனா போகுதுன்னு உன்னை நான் கல்யாணம் பண்ணிட்டேன்டே. ஏய், நீ வீட்டில் போர் அடிக்கிறதுன்னு சொன்ன, போனா போகுதுன்னு உன்னை கரஸ்பாண்டன்ட் கோர்ஸ் படிக்க வச்சு போலீஸ் உத்தியோகம் வாங்கி கொடுத்தா நீ என்னையே இந்தாட்ட ஆட்டுறியா? இங்க மட்டும் என்ன வாழ்தான், எங்க அம்மா கிட்ட இட்லி வாங்கி தின கடன் அடைக்க வக்கில்லாம தானே என்ன கட்டிக்கிட்டீங்க? ஏய் ஏய், பழசெல்லாம் கிளறாத. சாரி சாரி, கொள்ளு ரசமும் பிறண்ட துவையில வச்சிருக்கே, வந்து சாப்பிடுங்க. என்னது கொள்ளு ரசமும் பிறண்ட துவையிலுமா? ஏண்டி, உங்க அப்பா குதிரைக்கு வைக்கிற கொள்ள இன்னும் நீ மறக்கலையா? உங்க அத்தா இட்லிக்கு சட்னி ஆட்டுவாள பிறண்ட, அதையும் இன்னும் நீ விடலையா? ஏய், காலையில வச்ச கோழி குழம்பு. அது வந்துங்க எதிர் வீட்டு போலீஸ்காரர் ஆசையா கேட்டாரு, அதான் அவர் கொடுத்துட்டேன். ஏண்டி, தொட்டு தாலி கட்டின புருஷனுக்கு கோழி குழம்பு வைக்காம எதிர் வீட்டுக்கு நொண்டிக்கால் பையனுக்கு கொடுத்துருக்கிய நீ விளங்குவியாடி? உங்க வாய்க்கு பிறண்டை எல்லாம் போது வாங்க. என்னது எனக்கு பிறண்ட வாங்க? நான் சின்சியர் போலீஸ்காரங்க தான் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப தேவை. அம்மா, இன்னொரு தடவை சொல்லுங்கம்மா, காது உள்ளூர கேட்டுக்கிறேன். புதுசா ஒரு திருடன் உருவாகிறதே நீங்க தடுத்து நிறுத்திருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். தேங்க்யூ தேங்க்யூ. ஆனா சில கிராக்கிங்க டிரெஸ் மாட்டிக்கிறாங்களே தவிர உருப்படியா ஒரு கேஸ கூட பிடிக்கிறது இல்ல. மேடம், மன்னிக்க வேண்டும். உண்மையிலேயே கேஸ் பிடித்து பாராட்டு பெறும் போலீஸ்காரர்களும் இருக்கிறார்கள். சம்திங் தள்ளி ஆளை செட்டப் செய்து நடிக்க வைத்து பாராட்டு பெறும் போலீஸ்காரர்களும் இருக்கிறார்கள். இதில் இவர் எந்த ரகத்தை சேர்ந்தவர் என்பதை கொஞ்சம் தனியா உள்ள அழைச்சிட்டு போய் விசாரிச்சீங்கன்னா உண்மை புரிஞ்சு போயிடும். அம்மா, என்னடா இவ்வளவு பேசுற, நீங்க முதல்ல ஒரு கேஸ புடிச்சிட்டு வாங்க, மத்தது அப்புறம் பேசிக்கலாம். எங்கிட்டயே சவாலா? புடிச்சு காட்டுறேன். இந்த சவால் எனக்கு மட்டும் இல்ல, எங்க போலீஸ் பரம்பரைக்கு ஒரு மான பிரச்சனை. ஒரு நல்லவன் பேச்ச கேட்டு என்ன பேசிருந்தா கூட பரவாயில்ல, இந்த கோணக்காரன் பேச்ச கேட்டு என்ன பேசிட்டீங்க, பின்னால நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க மேடம். டேய், அது என்ன வயக்காட்டுல சேத்தோட ஓட்டு மாதிரி, என்ன பண்ணாலும் அந்த கால் சரியாகாதரா? உங்ககிட்ட நான் பேசல. டேய் கோணக்காலா, என்ன மாட்டி விட்டு நீ புலகாங்கி நடையறியா? கூடிய சீக்கிரம் எனக்கு நல்ல காலம் பிறக்கும்டா. அப்ப இந்த ஏட்டு சிங்கமுத்து யாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரிய வைக்கிறேன். வாழ்க ஏட்டு பரம்பரை. செமத்தியான கேஸ் மாட்டிருச்சுரா. டேய் கோணக்காலா, இந்த கேஸ நான் புடிச்சு என் ஏட்டு பரம்பரையவே ஒசத்தி காட்டுறா. கிராமத்துல பத்தி நாலு கிராமம் சேர்ந்து தெரிஞ்சா ஃபயர் சர்வீஸ் வந்தா கவர்மெண்ட்க்கு எவ்வளவு லாஸ்? மண்ணை போட்டு அனுப்பிச்சு அண்ணடா, தூக்குடா தூக்கு. இனி இதை வேற நான் எடுத்து கொடுக்கணுமா? கருமம் குடிச்சவனுக்கு புடா, தூக்கி தலையில வைடா. ஏய், ப்ரமோஷன் தாண்டா, எனக்கு ப்ரமோஷன் தாண்டா, மெதுவா வரணும். ஏய் தாண்ட, தள்ளுடா தள்ளு, வாடா வாடா. பக்கிரிசாமி அம்மா, அந்த சாராயம் காய்ச்சன உங்க எழுதி வாங்கிட்டீங்களா? இனிமே சாராயம் வைக்க மாட்டேன், எங்கேயாத்தான் பண்ணி எழுதி கொடுத்துறான். எது அவன் சொன்னாமா? சரி, எங்க அந்த ஏட்டு சிங்கமுத்துவ காணா? அன்னைக்கு சவால் விட்டுல இருந்து அவர் தெருத்துவா பிச்சைக்கார மாதிரி அலையிறாரு கேஸ் பிடிக்கிறதுக்கு. அப்படியாவது உருப்படி அவர் கேஸ புடிச்சிட்டு வரட்டும். மகனை உள்ள வந்து வாய திறந்த உளர்ன ஒரே மிதி அழுகின வாழைப்பழமாட்ட வாயாகி போயிடும். பானையை கீழே போட்டாதரா, இதாண்டா எனக்கு சரியான ஆதாரம் கண்ணா. நடரா மேடம், 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 தாங்க தூக்கல ஒரு கேஸ் பிடிச்சிட்டு வந்திருக்கேன். பரவாயில்லையே, கையங்களவமா பானையோட புடிச்சிட்டு வந்திருக்கீங்க. அம்மா அப்பா, நீ எதுவும் பேசக்கூடாது, வாய மூடுற, எல்லாத்தையும் நான் பேசிக்கிறேன். சரி, யாராவது ஒருத்தர் சொல்லுங்கயா. மதகடி கீழே பட்டப்பகல்ல பானை வச்சு காய்ச்சிட்டு இருந்தா மேடம், இந்த ஏட்டு சிங்கமுத்து வர்றான்னு தெரிஞ்சு தைரியமா காய்ச்சிட்டு இருந்தா மேடம். ஓ, காய்ச்சிறது தப்புன்னு உனக்கு தெரியல? காய்ச்சறதானங்க எனக்கு தொழில். காய்ச்சறது தொழில்னு மேடத்துக்கு முன்னாலே நீ சொல்ற. மேடம்,
இவனை உள்ள கொண்டு போய் வச்சு ரெண்டு தாக்கு தாக்கிட்டுங்களா? ஏட்டையா கொஞ்சம் நிறுத்துங்க. மேடம், சிலர் உண்மையான குற்றவாளிகளை பிடித்து வருவர்களும் உண்டு, சிலர் கேஸுக்காக தவறே செய்யாதவர்களை பிடித்து இழுத்து வருவதும் உண்டு. இதில் இவர் எந்த ரகம் என்று பானை கொண்டு வந்தவரிடம் தனியாக விசாரித்தால் உண்மை எதுவென்று தெரிந்துவிடும். அப்போ நீ புடிச்சிட்டு வர்ற கேஸ் சரியானது, நான் புடிச்சிட்டு வர்ற கேஸ் தவறானது. என் கேஸில் நீ குற்றம் கண்டாயா? பிழை இருக்கிறது மேடம், பிழை இருக்கிறது. யோ யோ, என்னங்க நடிச்சிட்டு இருக்கீங்க? உங்க திருவிழாடல கொஞ்சம் நிறுத்துங்க. ஏய் பானை இறக்கு. இன்ஸ்பெக்டர் அம்மா, பச பதமாறதுக்குள்ள ஏட்டைய அநியாயமா என்னை இங்க கூட்டு வந்துட்டாருங்க. மைதாமா பச நீத்து போயிடும் போல இருக்கு. நாளைக்கு புதுப்படம் ரிலீஸ், அதுக்குள்ள நான் எப்படிங்க போஷ் ஓட்டுறது? பசையா? மைதாமா பசையா? அப்ப நீ சாராயங்காச்சிலியா? இத புடிக்கும் போதே சொல்ல வேண்டியதுடா மொண்ண முகா. நீங்க எங்க என்ன வாய திறக்க விட்டீங்க? வாய திறக்க கூடாம களிமண்ணாட வச்சு அடைச்சாங்க. அம்மா, நான் அப்பயே சொல்ல இதுல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு. டேய் கோணக்கலா, அதான பாத்த உருப்படியா ஒரு கேச புடிச்சிட்டு வாங்கன்னா போயும் போய் பச கேச புடிச்சிட்டு வந்திருக்கீங்க. இதுக்கு என்ன தண்டனை உங்களுக்கு தெரியுமா? எங்க காணா காணா?